தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய தொல்லியல் துறையினரால் அகழாய்வு பணிகள் மீண்டும் தொடங்கியுள்ளன. பண்டைய தமிழர்களின் நாகரிக தொட்டிலாக விளங்கும் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள ஆதிச்சநல்லூரில் பல்வேறு கட்டங்களாக நடத்தப்பட்ட அகழாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாழிகள், மண்பாண்ட பொருட்கள், இரும்பாலான ஆயுதங்கள், தங்கம், வெள்ளி போன்ற அணிகலன்கள் உள்ளிட்ட அரிய பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன. இந்த அகழாய்வு பணிகளின் முடிவுகள் வரலாற்று ஆர்வலர்களின் பல்வேறு கட்ட சட்ட போராட்டங்களுக்கு பிறகு கடந்த மே மாதம் வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய தொல்லியல் துறையினரால் ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு பணிகள் இன்று தொடங்கியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அகழாய்வு பணிகளை தொடங்கி வைத்தார். பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்றிய அரசு ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு பணிகளை மீண்டும் தொடங்கியிருப்பதை அவர் வரவேற்றுள்ளார். 144 ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவிலேயே முதல் முறையாக அகழாய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட ஆதிச்சநல்லூர் பண்டைய தமிழர்களின் நாகரிக தொட்டில் என்று உள்ளூர் வாசிகள் பெருமிதம் தெரிவித்துள்ளனர். பொருணை நாகரிகம், அதோட மட்டும் சொல்லப்போனால் இது வந்து தமிழருடைய பழம்பெரிய நாகரிகம். இது வந்து உலக நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து தான் உலகத்துக்கே நாகரிகம் சென்றது அப்படின்னு சொல்லி பல அகழ்வாய்வில் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவிலே முத முதல் அகழ்வாய்வு நடந்த இடம் இந்த இடம் தான். 144 வருடங்களுக்கு முன்னால் இந்தியாவிலே முத முதல் அகழ்வாய்வு நடந்தது. ஆனால் அதற்கு பிறகு நடந்த சிறுசும் பெரிதுமான நிறைய ஆய்வுகளை வந்து பெரிய அளவில் ஆதிச்சநல்லூர் பேசப்படலை. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவிலே ஒரு 4 இடத்துல நம்ம மத்திய நிதியமைச்சர் வந்து சைட் மியூசியம் அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 4 இடத்துல தென்னிந்தியாவிலே ஒரே ஒரு இடம் அப்படிங்கிறது வந்து இந்த ஆதிச்சநல்லூர் தான். இன்றைக்கி நாங்கள் தொடங்கியிருக்கிற அகழ்வாய்வு வந்து என்ன வித்தியாசம் அப்படின்னா வந்து இதை வந்து ஒரு யூனிக்காக இது வந்து ஏன்னா ஐகானிக் சைட் அப்படின்ற பேரில் வந்து மத்திய அரசு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் 5 இடங்கள் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து என்டையர் சவுத் இந்தியாவில் இந்த ஒரு இடம் மட்டும்தான் வந்து ஐடென்டிஃபை ஆயிருக்கு, ஆதிச்சநல்லூர். ஆக இந்த ஐகானிக் சைட் அப்படின்னா ஒரு ஒரு முன்மாதிரியான ஒரு சைட்டு அப்படின்ற மாதிரி அங்கில் வந்து இதை நாங்கள் என்ன பண்ணுறோம், என்ன கிடைக்க போதோ உள்ள அதில் இருக்கிற முக்கியமான பொருட்களை வந்து நாங்கள் வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சு ப்ரிசர்வ் பண்ணுற மாதிரி. ஆதிச்சநல்லூரில் 4 மாதங்கள் வரை நடைபெறவுள்ள அகழாய்வு பணிகள் தமிழர்களின் வரலாறு மிகவும் பழமையானது என்பதை உறுதிப்படுத்தப்படும் என்று வரலாற்று ஆர்வலர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். கடந்த 2004 ஆண்டு ஆதிச்சநல்லூரில் மத்திய தொல்லியல் துறையினரால் அகழாய்வு பணிகள் நடத்தப்பட்டது. மேலும் தமிழக தொல்லியல் துறை சார்பிலும் கடந்த 2020 மற்றும் 2021 ஆண்டுகளில் அகழாய்வு பணிகள் அங்கு நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.